ஹாய் குட்டீஸ், இப்போ நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி உச்சிமலை வீடு. அது ஒரு பனிக்காலம். அன்னைக்கு நைட்டு சில்லுன்னு காத்தடிச்சிட்டு பனித்துளிகளும் விழுந்துட்டு இருந்துச்சான். அப்போது ஒரு சின்ன பையன், 12 வயசு பையன், கிழிஞ்ச ஷர்ட் ஃபேண்ட் போட்டுட்டு 4-5 நாள் சாப்பிடாத பசியோடு அந்த குளூரில் நடுங்கிட்டு அங்கேயும் இங்கே திரிஞ்சிட்டு இருந்தானா. ஏதாச்சும் சாப்பிட கிடைக்குமா, இல்லை இந்த குளிர்லேருந்து தப்பிச்சு ஒளிஞ்சிக்க ஏதாச்சும் இடம் கிடைக்குமா அப்படின்ட்டு யோசிச்சுட்டு திரிஞ்சிட்டு இருந்தானா. அப்போது அவனுடைய கண்ணை பறிக்கிற மாதிரி ஒரு வெளிச்சம் ஒன்று பட்டுச்சான். அது எங்கிருந்து வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உச்சி மலையிலேருந்து வந்துச்சான். இவன் அந்த வெளிச்சம் வரக்கூடிய பாதையிலேயே நடந்துட்டே போனான்னா அந்த குழுவில் நடங்கிட்டு. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போனால் அந்த மலையினுடைய உச்சியவே அடைஞ்சிட்டான்னா. அந்த உச்சியில் ஒரு அழகான ஒரு வீடா அந்த வீட்டுக்குள்ளே இருந்துதான் அந்த வெளிச்சம் வந்து இவனுடைய கண்ணை பறிச்சிட்டு இருந்துச்சான். இவன் குளிரில் நடுங்கிட்டு பசியால் தவிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்ட்டு அப்படி அந்த வீட்டுக்குள்ளே போகிறப்ப பார்த்திங்கன்னா எப்படி போகிறதுன்னு தயங்கிட்டே யோசிச்சுட்டு போனான்னா. ஆனால் அங்கே போய் பார்த்தா யாருன்னு கேட்கறது கூட ஆள் இல்லாமல் அந்த வீட்டுனுடைய வாசக்கதவு திறந்து கிடந்துச்சான். அது இவனுக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அப்புறம் இந்த சின்ன பையன் வீட்டுக்குள்ளே போனான்னா, போனால் அதனுடைய ஒரு ரூமில் நெருப்பு வச்சு குளிர் காயறதுக்கான ஒரு சேரும் வச்சுட்டு இருந்தாங்களாம். இவன் யாரும் இல்லைன்னிட்டு போய் அந்த சேரில் உட்காந்துட்டு நல்லா இவனுடைய உடம்பு ஃபுல்லாக கதகதன் ஆகிற அளவுக்கு குளிர் காஞ்சிக்கிட்டானான். அப்புறம் யாராச்சும் இருக்காங்களான்ட்டு பார்க்கலான்ட்டு நெக்ஸ்ட் ரூமுக்கு போனான்னா, அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய டைனிங் டேபிளில் ஒரு பிளேட்ரப்ப சுட சுட சாப்பாடு நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வச்சுருந்தாங்களாம். அதை பார்த்ததும் இவனுடைய வாய் கட்டுப்படுத்த முடியாமல் எல்லாமே கொஞ்சம் 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 கூட மிச்சம் வைக்காமல் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சிட்டானான். இவனுடைய வயிறு ஃபுல்லாகிடுச்சான். பக்கத்துலேயே ஒரு பெரிய பெட்டு பெட்ஷீட் எல்லாம் இருந்துச்சான். குளிர் கடுக்கமாக அங்கவே தங்கிட்டான்னான். காலையில் விடிஞ்சி பார்த்தா சூரிய ஒளி அந்த வீட்டுக்குள்ளே பட்டுட்டு இருந்துச்சான். இவனும் விடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எந்திரிச்சு அந்த பெட்டை விட்டு கீழே இறங்குறப்போ பார்த்தீங்கன்னா அவனை ஃபேஸ் பண்ண டைரக்ஷனில் ஒரு கண்ணாடி ஒன்று இருந்துச்சான். அதை பார்த்ததும் இவன் ஐயோ அம்மா அப்படின்ட்டு அலறி அடித்து கத்துனானா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவனுடைய உருவத்தையும் பார்த்து இவன் பயந்து கத்திருக்கான். ஏன்னா அன்னைக்கு நைட்டு அவன் இருந்த நார்மலான அப்பியரன்ஸ்க்கும் இப்போ அவன் இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ்க்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருந்துச்சான். என்ன சேஞ்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா காலை மாட்டுக்கு இருக்கக்கூடிய கொம்பு தெரியுமா, அந்த மாதிரி ரெண்டு கொம்பு இவனுடைய தலையில் முளைச்சிட்டு இருந்துச்சான். அப்புறம் ரெண்டு பல்லு, பேய்க்கும் அசுரர்களுக்கும் இருக்குமே அந்த மாதிரி ரெண்டு பல்லு சைடில் முளைச்சிட்டு வெளியில் வந்துட்டு இருந்துச்சான். இவனுடைய உடம்பு ஃபுல்லாக பிளாக் ஷேட் ஆகிட்டு அங்கங்கே நிறைய முடிகள் இருந்துச்சான். இதிலிருந்தே தெரியுது தானே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அவனுடைய அப்பியரன்ஸ்க்கும் இப்போ இருக்கக்கூடிய அப்பியரன்ஸ்க்கும் எவ்வளோ சேஞ்சஸ் ஆகியிருக்குன்ட்டு. அப்படி அவன் பார்த்துட்டு இருக்கப்பவே பார்த்திங்கன்னா அந்த வீடியோ அதிர்ற அளவுக்கும் ஒரு பெரிய சவுண்டு. என்ன சவுண்டுனா நம்ம காலடி வச்சு நடந்து வரக்கூடிய அந்த சவுண்டு. அவ்வளோ ஒரு சவுண்டில் யாரோ நடந்து வந்துட்டுருக்காங்களாம். இவன் யாராக இருக்கும் அப்படின்ட்டு பயத்தில் நடுங்கிட்டு யோசிச்சுட்டே இருக்கான்னா. அப்போ வந்து இவனுக்கு முன்னாடி யார் வந்து நிற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைட்டாக அந்த வீடு ஹைட்டுக்கு ஒரு அரக்கன் ஒருத்தர் வந்து நின்றுட்டுருக்கான்னா. அந்த அரக்கனுக்கும் இவனை மாதிரியே ரெண்டு பெரிய கொம்பு, ரெண்டு பெரிய பல்லு, கருப்பாக அங்கங்கே உடம்பு ஃபுல்லாக முடியலாம் இருந்துச்சான். அவன் தான் அந்த பெரிய அரக்கனாக அந்த வீட்டுக்கு சொந்தக்காரனா. இந்த அரக்கன் உடனே அந்த பையன்கிட்ட கேட்குறானா, நீ தான் நைட்டு நான் வச்சிருந்த என்னுடைய சாப்பாட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டியா? சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் என்னோடய பெட்டில் வேற ரொம்ப தைரியமாக படுத்து தூங்கிட்டு வேற இருந்திருக்கேன். உன்னன்னா
பிடிச்சி சாப்பிடாம விடமாட்டேன் அப்படின்ட்டு அந்த பையனை துரத்த ஆரம்பிச்சிட்டானாம். இந்த பையன் அவனுக்கு எது என்ன செய்யறதுனே தெரியாம பயத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தானாம். இவன் அப்படி ஓடிட்டு இருக்கப்போ அந்த அரக்கனுடைய கால் சந்துலெல்லாம் தூந்துட்டு ஓடிட்டு இருந்தானா. அந்த அரக்கன் கையில் ஒரு பெரிய குச்சியும் கையில் ஒரு தங்க காப்பும் போட்டுட்டு இருந்தானா. அந்த குச்சியை வச்சுட்டு அந்த பையனை அடிக்க முயற்சி செஞ்சுட்டு இருந்தானா. அப்போ அவன் அந்த அரக்கன் ஓடின அந்த அதிர்வில் அந்த வீடு எல்லாம் உடைய ஆரம்பிச்சிருச்சான். அப்போது அந்த வீட்டில் இருந்த ஒரு ரூமில் இருந்து ஒரு சின்ன பொண்ணு ஒன்று அந்த கதவு உடஞ்சதில் வெளியே வந்துட்டாலாம், தப்பிச்சு வந்துட்டாலாம். இந்த அரக்கனுக்கு அந்த பொண்ணை பார்த்தது இன்னும் நிறைய கோவம் வந்துருச்சான். அப்புறம் அந்த பொண்ணு சொன்னாலாம் அந்த சின்ன பையன்கிட்ட, அந்த அரக்கன் கையில் வச்சிருக்க அந்த தடியை வாங்கி உடைச்சிட்டு அவன் கையில் இருக்க காப்பையும் உடைச்சிடு, ஏன்னா அதில் தான் அந்த அரக்கனுடைய உயிர் அடங்கியிருக்கு. அதை நீ சீக்கிரமாக அதை அழிச்சிட்டினா நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போயிடலாம், அதுக்கப்புறம் நமக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்ட்டு சொன்னலாம். அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு அந்த பையனும் அந்த அரக்கன்கிட்ட அந்த தடியை பிடுங்கி அவனுடைய பல்லை கடிச்சிட்டு அவன் ஸ்ட்ரென்த்தை ஃபுல்லுத்தி கொடுத்து அந்த தடியை உடைச்சிட்டு அந்த காம்பையும் உடைச்சி விசாட்டிடுறான். அப்புறம் அந்த அரக்கனும் செத்து போயிடுறானா. அப்புறம் இந்த வீடும் கொஞ்சம் கொஞ்சமாக சரி ஆரம்பிச்சு அந்த மலை ஃபுல்லாக சரிஞ்சிருதான். அதிலிருந்து அந்த பையனும் அந்த பொண்ணும் ஃபாஸ்ட்டாக தப்பிச்சு வெளியே ஓடி வந்துடுறாங்களா. Thank you, goodies.